ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரமும் ஒரு ரொம்ப கேப் விட்டு வீடியோ, யாரும் பேஜ் அப்படியே விட்டு போயாச்சுன்னு பயப்படலாம். பேஜ் எனக்கு உயிர் இருக்குது, எனக்கு உயிர் கொடுப்பேன், நீங்களும் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைபர்ஸும் நிறையா வந்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட், அப்படின்னா ஹவு டு ரன் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இன் இன்ஸ்டாகிராம். ஏன்னா நான் இந்த பேஜோட வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன், இது ஒரு காமனான க்வெஸ்சன் தான். நான் எப்படி சொன்னாங்க, தீம் பேஜ்லாம் மீன் பேஜ் பர்சனல் பேஜ் டெவலப் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் உங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, உங்களுக்கு ரிட்டர்னும் எதுவும் பெருசாக வரப்போகுது, லைக்ஸ் தவிர. பட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வர மாதிரி இருக்கணும், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணுறீங்க உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி ஒரு இன்ஸ்டாகிராமை ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு, அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோவில் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒரு நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லிடுறோம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கும் உங்களோட ஒரு நார்மல் மீம் ஒரு தீம் பேஜ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஒரு மீம் ஒரு தீம் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சும்மா போஸ்ட்டாக போடுவீங்க, அதனால ஆடியன்ஸ்க்கு ஒரு நாலேஜ் கிடைக்குமே தவிர அது த்ரூ அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது, அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு எதுவும் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது அன்லஸ் நீங்கள் ஆட்ஸ் போடுற வரைக்கும். ஸோ அதோட பேசிக்காக உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வரும், உங்களுக்கு ஒரு குட்டி ஹாப்பினஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10-20K அதை நீங்கள் க்ரோ பண்ணிங்கன்னா ஆட் போட்டு காசு பார்க்கலாம். ஆனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படி கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா கூட உங்களுக்கு அதில் ஒரு 2 கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டை பை பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ஃபாலோவர்ஸ் முக்கியமே கிடையாது, கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நான் கோட் மாதிரி போடுறேங்க. ஸோ டைமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ரன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது வந்து அப்படியே டேட்டா கொண்ட மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஜோட லே அவுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போ தான் வராங்க, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பார்ப்பீங்கன்னா, கடையோட சைஸ் பார்ப்பீங்க, அடுத்து கடையோட போர்டு பார்ப்பீங்க, நேம் பார்ப்பீங்க, உள்ளே எப்படி லைட்டிங்ஸ் இருக்குது, எப்படி டெக்கரேஷன் இருக்குது, அதை தான் நீங்கள் வந்துட்டு சரி இது நல்ல கடை நல்லா இருக்குது, லொக்கேஷன் அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இங்கே நல்லா இருக்குது, நீங்கள் வாங்கலாம், ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும், ஸ்கேமாக இருக்காது, ஜோக்காக இருக்காது அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் ஆன்லைனுக்கு வரும்போது இதே மாதிரி தான் நடக்கும். உங்களோட கஸ்டமர்ஸ் வரும்போது ஃபஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் நேம் பார்ப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டபிளாக இருக்கா, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கேமியாக இருக்குது, நீங்கள் அட்ரஸ் கோட் போட்டு டாட் டச் இந்த மாதிரி க்ரிஞ்சாக இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு சிங்கிள் நேமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு பர்ஃபெக்ட் ஆப்ஷன். அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பயோ, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நீட்டாகவும் டீசெண்டாக இருக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி உங்களோட தீம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் உங்கள் ப்ராடக்ட். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு போஸ்டர் பிராண்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டிஸ்டிக்காக பண்ணலாம். இல்லைனா இப்போ நீங்கள் சும்மா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பாட்டரி செல் பண்ணுறீங்க, புக் ஆர்ட், இல்லைனா வேறு என்ன செல் பண்ணுறாங்க, இந்த மக்ஸ் அந்த மாதிரி செல்றாங்க, கொஞ்சம் சட்டிலாக டிசைன் இருக்கலாம், அதாவது கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்கலாம் அக்கௌண்ட். பயோ பார்க்கணும், பயோ வந்து சும்மா நிறைய எழுதக்கூடாது, அதாவது இப்போ பர்சனல் பேஜில் போடுற மாதிரி விஷ்மியவன், ஃபர்ஸ்ட் கிரையவன், இந்த விஜய் அரிஜித் ஃபேன் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. கிறிஸ்பாக இருக்கும் நீங்கள் சொல்ல ஒரு விஷயம், அதாவது நீங்கள் என்ன செல் பண்ணுறீங்க, நீங்கள் யார், அதுக்கப்புறமா என்ன மாதிரி இது இருக்குது, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ டெலிவரி இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பேசிக் அவுட்லைன் ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இதில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல லோகோ, ஒரு நல்ல நேம், இதெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ரிலெவண்ட்டாக யோசிச்சு, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும். நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேஜ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே போனீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இது ஒரு நல்ல பேஜ், ஏதோ ஒரு தெரிஞ்ச ஆள் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மைண்ட் செட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த நேமு, இந்த உங்களுக்கு டிபி, அதாவது உங்கள் பிக்சர், பயோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மீம் அந்த தீம் பேஜ் சொன்ன மாதிரி தான் அவங்க 9 போஸ்ட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிருக்கேன், அப்போ தான் ஃபீட் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் டபுளாக பண்ணுவோம்னு நான் சொல்லுவேன், நான் 9 போஸ்ட் பார்த்தாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட் செல் பண்ணால் கூட அதோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்கள் பிக்சர்ஸாக போடலாம், அதோட ஒரு வீடியோ ஷார்ட் மாதிரி போடலாம், அது அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சே நிறைய போஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வெரைட்டி காட்டுறீங்க அது உங்கள் இஷ்டம். பட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போஸ்ட் போட்டு பார்க்கலாம், வீடியோவாக போடலாம், இல்லைன்னா யாராவது அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு 20-25 போஸ்ட் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெஷ் பேஜாக ஸ்டார்ட் பண்ணும்போது 20-25 போஸ்ட் வச்சே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும், ஒரு பேஜ் மாதிரி, அதாவது புது கடை மாதிரியும் இருக்கணும், அதாவது புது ஸ்டோர் மாதிரியும் இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப புதுசு மாதிரி இருக்கக்கூடாது, புரியுது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீச்.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு மீம் ஒரு தீம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரீச் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியலாம் பார்த்து வாங்கிக்கிங்க போடுற லிங்க். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாம் ரிலேட்டபிளாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் க்ரோத் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. ஏன்னா உங்களோட இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து யாரும் தேவையில்லாமல் ஷேர் பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கு வேணால் அவங்க வாங்கிக்க போகிறாங்க, வேணால் யாராவது டிஎம் பண்ணுவாங்க அவ்வளோதானே தவிர ஸ்டோரி போடுறது அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக ஃபாலோவர்ஸ் ஏற்றணுங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு இதில் ஃபாலோவர்ஸே முக்கியம் கிடையாது, உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் தான் முக்கியம், புரியுதா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆட்ஸ் போட ஆரம்பிச்சுங்க. ஸோ ஆட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு. அதாவது ஒரு பேசிக் பிஸ்னஸ் மாதிரி தான் இது வந்து. நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் பிஸ்னஸாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டபுள் ட்ரிபிள் ஆகுது தான் பிஸ்னஸை தவிர ஜீரோ டு இதுன்னு எதுவுமே கிடையாது. கெட் ரிச் குவிக் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்பவுமே ஸ்கேம் தான். ஸோ எப்பவுமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அது வந்து டபுள் ட்ரிபிள் ஆகுது தான் பிஸ்னஸ். இன்ஸ்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸும் அதே கணக்கு தான். ஸோ நீங்கள் இனிஷியல் ஆட்ஸ் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமே நிறைய டூல்ஸ் இருக்குது, ஆட் டூல்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் த்ரூ மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அதில் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்கும், அதில் பிக்சல்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்னா பண்ணலாம், பட் ஒரு பிகினராக இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் நிறையா தலைவலி மாதிரி தான் இருக்கும். அது நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி பண்ணுவேன்னா. அது நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸாக கொஞ்சம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ்லாம் யார் தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு நீங்கள் அந்த ஆடியன்ஸ் க்ரோத்தை டபுள் ட்ரிபிள் பண்ணணும்னா, நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இன்ஸ்டா மார்க்கெட்டிங் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ டூல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஆடியன்ஸ் யாருமே தெரில, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எப்படி கஸ்டமர்ஸ் கண்டுபிடிக்கிறது, கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குல்ல, இப்போ தீம் பேஜஸ் மீம் பேஜஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஆட் கொடுக்கலாம். இப்போ நிறைய மீம் பேஜஸ் இருக்கும், தீம் பேஜஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு புக் ஆர்ட் அந்த மாதிரி ஃபீலிங் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய போகுதுன்னு இப்போ நான் நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். அதாவது இப்போ நிறைய பேருக்கு புக்ஸ் இப்போ திருப்பி வருது, ட்ரெண்ட் ஆகுது. ஸோ புக்ஸ் மாதிரி எடுத்து எழுதி கொடுப்பாங்க, கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்பாங்க, அதில் ஆர்ட் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, ப்ரிண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதான் உங்கள் பிஸ்னஸ் ஐடியான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் சொல்கிறேன் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஐடியா மாதிரி சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பேஜில் போய் ஆட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ் நிறைய பேஜில் இருக்கும், ரைட்டிங் பேஜ் இருக்கும், கோட்ஸ் பேஜ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். 200-300K இல்லை கொஞ்சம்னா ஒரு 20-30K அந்த மாதிரி இருக்கும். இவங்க இதில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா, அவங்களோட ஆடியன்ஸ் ஆல்ரெடி இதுக்கு நீஷ் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. ஸோ கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ராடக்ட் விற்கிறேன், அதாவது ஒரு நான் வந்து ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், நான் டிஷர்ட் செல் பண்ணுறேன், இல்லை மக் செல் பண்ணுறேன், ஃபோன் கேஸ் செல் பண்ணுறேன், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் நீஷும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே டிஷர்ட் போடுவாங்க, எல்லாருமே ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ கேஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் மீம் பேஜஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது இருக்கும். ஒரு பெரிய மீம் பேஜ் இருக்கலாம், 100K 200K நீங்கள் வந்துட்டு கொடுத்து இதை ஆடாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இனிஷியலாக உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, யாரெல்லாம் என்ன மாதிரி கேட்குறாங்க, எவ்வளோ பேர் கன்வர்ஷன் வருது, அதை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணி உங்கள் பேஜை க்ரோ பண்ணிக்கலன்னா, நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு வச்சுட்டு நான் இல்லை நார்மல் பேஜ் மாதிரி ஒரு 3-4 மந்த்ஸ் வெயிட் பண்ணுறேன், நானே ஆர்கானிக்காக க்ரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சீரியஸாக சொல்கிறேன், மீன் பேஜ் தீம் பேஜ் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிஸ்னஸ்க்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பை லக்குன்னு தான் நான் உங்களுக்கு திடீர்னு ஹிட் ஆச்சுன்னா. ஸோ இனிஷியலாக ஆட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் மீன் தீம் பேஜஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீன் பேஜஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஃபாலோவர் பேசிஸ் தான். நம்ம ஊரில் வந்து அவ்வளோ காஸ்ட்லியெலாம் இருக்காது, ஏன்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் அப்படி $100 $80 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 500K ஃபாலோவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் 500 கேட்பாங்க, 500-600 ரேஞ்சில் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க சான்ஸ் கிடையாது. ஸோ தீம் பேஜ் அந்த மீம் பேஜஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வச்சுருக்கேன், நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோராக வச்சுருந்தேன், இப்போ இது ஆன்லைன் கொண்டு வரேன், அப்போ வந்து எனக்கு ஆல்ரெடி நிறைய பட்ஜெட் இருக்குது நான் செலவு பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் செலிபிரிட்டி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது வந்து 10 times இன்னும் அதிகமாக எஃபெக்டிவாக இருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆடியன்ஸ் அப்படியே உங்களுக்கு டேரக்ட் கஸ்டமர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அதை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இன்ஸ்டாவில் ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ரொமோட் பண்ணி காட்டுவாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் இல்லைனா டிசைன் ஆர்ட் அந்த மாதிரி அவங்க ஸ்டோரியில் போஸ்ட்டில் ப்ரொமோட் பண்ணி காட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, எப்படி அப்ரோச் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவில் சொல்கிறேன். அது ரொம்பவே சீக்கிரம் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் நம்பலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட் போட்டு உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் நடக்குது, கஸ்டமர்ஸ்லாம் தெரிஞ்சிட்டாங்க, ஃபாலோவர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆக நீங்களும் நிறைய போஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். அவங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நடுநடுவில் உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஏதாவது போஸ்ட் போடலாம், மீம்ஸ் போடலாம். அதாவது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் மட்டுமே செல் பண்ணாமல் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது போட்டு உங்கள் பேஜ் ஒரு ஃபன் பேஜ் மாதிரி வச்சுருக்கலாம். ஏன்னா நிறைய பேஜ் இந்த மாதிரி பண்ணுறாங்க,
இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த ஃபுல்லி ஃபில்மிங்லாம் ஒரு பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிஷர்ட்டு அந்த மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக விற்கிறாங்க. ஆனால் தான் அவங்க நடந்து வந்துட்டு சினிமா ரிலேட்டட் மீம்ஸ் போடுவாங்க. அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஷேரபிள் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஆடியன்ஸ் கொண்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும் உங்களை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி போட்டு ஆடியன்ஸ் வர வர உங்களுக்கு கன்வர்ஷனும் அதிகமாகும். ஒரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களாலே போஸ்ட் ஒரு 50-60 போஸ்ட்னா 100 போஸ்ட் வரைக்கும் போட்டு ஃபாலோவர்ஸும் 10K-20K கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேஜ் ப்ரைவேட் போடுறது பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் போடுறது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிக்வஸ்ட் வரும், ஃபாலோ ரிக்வஸ்ட் வரும். ஸோ நீங்கள் அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சல யாரும் நம்ம பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் ஜென்ரல் அதாவது ஸ்கேம் அக்கௌண்ட்ஸ் கிடையாது, கரெக்டான ஆடியன்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லி அதை வச்சு நீங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி யாருமே தேவையில்லாமல் உங்கள் டிசைன்ஸை காப்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 20K-50K அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு லுக் ஒரு மீடியம் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, ஹைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மீடியம் அக்கௌண்ட். அப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாம் உங்கள் டிசைன்ஸ் எடுத்து அவங்க ரீபோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது, இல்லை காப்பிரைட் நீங்கள் அதில் கொடுக்க முடியாது, இன்ஸ்டால் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ப்ரைவேட் போடுறது பெட்டர். அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸுமே ஃபாலோ பண்ணி தான் உங்களோட போஸ்ட்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோவர்ஸும் வருவாங்க. உங்களுக்கு அது ஒரு மைண்ட் செட் மாதிரி இருக்கும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குதா அப்படின்னு. அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான். மற்றபடி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன். ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் கஸ்டமராக இருந்தாலும் அவங்க ஒரு இன்ஸ்டா பேஜில் இருக்காங்க, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி ஸ்டோரிஸ் பண்ணணும், போஸ்ட் போட்டே இருக்கணும். போஸ்ட் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபனி போஸ்ட்லாம் போட முடியாது, ஆனால் ஸ்டோரிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்டோரியில் இன்ஸ்டாவில் வந்து எக்கச்சக்க ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது போல்ஸ் கண்டெக்ட் பண்ணலாம், க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு உங்கள் ப்ராடக்ட்டை போட்டு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா, இது என்ன ப்ரைஸில் சேல் பண்ணலாம், என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம், உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரின்னு சொல்லி க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும், அவங்களுக்கு ஒரு கனெக்ட் வரும் உங்களோட. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து கண்டிப்பாக இருக்காது உங்கள் ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை மறுபடியும் இந்த ப்ராடக்ட்டே வேணும்னு கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருவாங்க. சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் மாதிரி தான் அவங்களுக்கு, பட் இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கிவ் அப் பண்ணிடாதீங்க, என்னால் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க, சரியா? எல்லா இடத்துலருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாஸ்மேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாக புது வீடியோ வரேன். மோஸ்ட்லி நான் வீக்லி வீக்லி நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸும் 200 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.